ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2026 ஜனவரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 18,000 வேகன்சிஸ் வந்து டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த குரூப் ஃபோருக்கு எவ்வளோ வரும், அடுத்த குரூப் ஃபோருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக அது வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகுனா விஏஓ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஜேஏ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், டைப்பிஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெனோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அஃபீஷியலாக அட்டெண்டம் வந்தால் தான் தெரியும், இருந்தாலும் இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர், நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக வருது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, எக்ஸாமும் நடந்துடும். ஓகேவா? அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் தான். ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதில் சிறப்பு தமிழ், பொது தமிழ், பொது அறிவு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்கும். 1 இயருக்கு 1 டைம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் மட்டும்தான். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வித் ஆன்சரோட கொஷின் வித் ஆன்சராக ஃபுல் புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வித் ஆன்சராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 புக்ஸ் மொத்தம் வரும். நம்ம புக்ஸ் படித்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 2100க்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் புக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் 2024 தான் நம்மளுக்கான டார்கெட்டு. ரைட்டுங்களா? 2024 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. ஸோ 25லேயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? போஸ்டிங் போடுறது மட்டும்தான் 2026க்குள்ளே போட முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? ஸோ 99% வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஒழிய எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துடும், அதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் 2024 தான். ஓகேவா? ஸோ குரூப் ஃபோர் 2024 என்ன நடக்கும், வேகன்சிஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஒவ்வொரு இயருமே என்ன பண்ணுறாங்க, 3000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5000. ஓகேங்களா? ஸோ 5000 தான் இருக்குது குரூப் ஃபோரில். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் இல்லாமல் வெறும் 5000 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஆனால் போன தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4-5 குரூப் ஃபோரில் எடுத்துகிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 குரூப் ஃபோர் வேகன்சிஸ் தான். ஸோ 5000+ தான் குரூப் ஃபோருக்கு மட்டும் விட்டுருக்காங்க ஃபாரஸ்ட் இல்லாமல். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1000 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ் தான். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அவங்க ஆடண்டம் விடணும். ஓகேங்களா? அஃபீஷியலாக ஆடண்டம் விட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம உண்மை எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு தான் இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இந்த 4000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது யாராருக்கு விஏஓக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஒவ்வொரு டைமுமே நம்மளுக்கு தெரியும் அவங்க ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் ஆட் பண்ணும்போது யாருக்குன்னா ஜேஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஜேஏவுக்கும் அண்டு டைப்பிஸ்ட்டுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே கிடையாது, அவங்க ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக வரும். அதேமாதிரி அதுக்கடுத்து ஆடண்டம் வச்சு அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஏவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் தான் என்ன பண்ணுறவங்க அதிகமாக கொடுப்பாங்க. இந்த விஏஓக்கும் ஸ்டெனோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவையும் அதேமாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஜேஏவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக ஒரு 4000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த வித மாற்றமும் இல்லை 2000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? 2000 வேகன்சிஸ் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 1500 வேகன்சிஸு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 100 மைனஸ் 100 இந்த மாதிரி கூட போகலாம், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2100 பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 அந்த மாதிரி கூட பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 வேகன்சிஸ் பக்கமாக இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 3500 வேகன்சிஸ் பக்கமாக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த ஜேஏவுக்கும் இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் தான் ஃபில் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த வித மாற்றமுமே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ மீதி இந்த 500 இருக்குது பார்த்திங்களா, இந்த 500 வேகன்சிஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 500 வேகன்சிஸ் தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, விஏஓ அண்ட் ஸ்டெனோ, புரியுதுங்களா? விஏஓ அண்ட் ஸ்டெனோ இன்க்ரீஸ் பண்ணுறது இதுதான், ஓகேங்களா? ஸோ விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும், ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2600 வேகன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதேமாதிரி டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸில் வந்து பார்க்கும்போது ஒரு 1700 வேகன்சிஸ் இருக்குது. விஏஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100+ தான் இருக்குது, ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500+ தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அவங்க ஆடண்டம் விட்டாங்கன்னா இந்தமாரி ஒரு ஆடண்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1500 வேகன்சிஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? விஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வேகன்சிஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4600 வேகன்சிஸு ஜேஏவுக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3200 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும், அந்த விஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300+ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கும், அதேமாதிரி ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500+ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி 4000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ எப்படி அந்த சேஞ்சஸ்னால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வரலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்மியாக, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அதிகமாக, ஓகேங்களா? ஒரு 100-200 முன்னப்பண்ணால் இவங்களில் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இவங்களில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4700 போனுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3100. ஸோ இந்தமாரி புரியுதுங்களா? இது வந்து 3000 வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4800 அந்தமாரி, புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதனோட இது போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5200 வேகன்சிஸ் வந்துச்சா, இந்த தடவை கண்டிப்பாக ஒரு 500 வந்து முன்ன பண்ண வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 3377 வந்துச்சுன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வேகன்சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பண்ண இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேகன்சிஸ் வந்துச்சுன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 வேகன்சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதேமாதிரி விஏஓ வந்து பார்த்திங்கன்னா போன தடவை 500+ வந்துச்சு அப்படின்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் போலியோ, மற்றபடி முன்ன பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 வேகன்சிஸ் வந்தால் இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனலைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்க ஆடண்டம் வரட்டும், ஓகேங்களா? ஸோ அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடண்டம் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? அக்டோபர்லேருந்து நம்ம ஆடண்டம் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆடண்டம் வரட்டும், ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு உறுதியாக நம்மளுக்கு தெரியுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.